அதான் பெரிய அதுல இருக்க மாப்பிள்ள பாக்கலன்னா கூட டபுள் டிகிரில தான் பாக்கணும். ஆமா டபுள் டிகிரி பாக்கணும். அதெல்லாம் எவ்வளவு அது ஆட்டோமேட்டிக் இதுல வந்துடும், நெட்ல ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த இது இது ஜாதி வரும் அதுல வரும். நீ இது இதுலாம் நீ பார்க்கலாம் கிடையாது, அதெல்லாம் கிடைக்காது. அந்த அவங்க யாரு இவங்க அந்த ஒரு இதான் மிஞ்சுக்கிறாங்கல்ல. ஆனா சிட்டிக்குள்ள இருக்க தான் இருக்கணும். நம்மளும் பெங்களூர் கொல்கட்டா டெல்லி அங்கெல்லாம் வருபாரு, இவெல்லாம் வீட்டுக்குன்னு போன பொண்ணையும் பிள்ளையும் பார்க்க முடியாது. ரொம்ப பெங்களூரு அப்புறம் கர்நாடகா அப்புறம் சிங்கப்பூர் மலேசியா. என்னுடைய சொந்தக்காரர் அன்னைக்கு கிளம்பிட்டு போனவர் வயசானவர், அவர் பொண்ணை வந்து துபாயில், அவர் பையன் துபாயில் வேலை செய்ய சம்பளம், பொண்ணு ஒரே பொண்ணு பய வளரப்பட்ட ஒரே பொண்ணு வீடு வாசல் இருந்து அப்படியே கட்டினான். அம்மா சொன்ன கொடுத்துருப்பானு அவங்க அப்பான் அந்த பையன், அவங்க ஒரே ஆள் தான் அவன், அவங்க ஒரு கம்பெனியில் வேலை செய்து ஒரே பொண்ணு சேர்த்து வச்சுட்டான். உண்ணாத துண்ணாத வாசித்து துணை சேர்த்து வச்சுட்டான். அந்த பொண்ணை கொடுத்துட்டான், அவன் துபாய் இட்டு போட்டான் பொண்ணையும். ஆமாம் பொண்ணை அங்கே தானே அவங்க தான் பையன். ஆமாம் பொண்ணை போனால் சொத்து இஞ்சிருக்குது, அப்பா சொத்து இஞ்சிருக்குது, அப்பாவுக்கு அது போட்டு சொத்து எங்கள் சொந்தக்காரங்க. நான் போய் வந்தேன் துபாய்க்கு, ஹோசல் அங்கே போயிட்டு அவங்க வீட்டில் தங்கிட்டு ஒரு நாளே சாப்பாடுலாம் சாப்பிட்டு பார்த்துட்டு அப்படியே ரவுண்டு நான் அந்த பசங்க குழந்தை போந்தது அதுங்களுக்கு துணி எடுத்து கொடுத்தாங்க. இங்கே நான் பார்த்தேன் 5000 ரூபாய் எடுத்துமானேன். அதான் அது குழந்த அவனுக்கு ஒரு 3 வயசு பிறந்தநாள் போயிட்டு பார்த்துட்டு துபாயிலேருந்து 4 நாள் இருந்தோம். நான் துபாய் கணக்கு வாய்க்கையில் ராஜேந்திரா.